ஸ்ரீகாடேஷ் நான் ஸ்ரீபிரியா கணேஷ் இன்னைக்கு வந்து மாடி தோட்டத்துல ஒரு லிக்விட் fertilizer தான் நம்ம பாக்க போறோம் இது வந்து விதைகள் போட்டு விதைகள் நல்லா முளைத்து வரத்துக்கும் என்னாகும் விதையில வந்து முளைச்சி வரும்போதே அந்த இலைகள் எல்லாமே சுருண்டிருக்கும் பூச்சி தாக்குதல் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த நான் சொல்ற இந்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் எஸ்பெஷலி முளைச்சி வர விதை போட்டு நம்ம முளைத்து வர எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ என்னோட பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து காடு நான் போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி நாற்று இருக்கு கீரை இருக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லா விதமான ஆடிப்பட்டதுக்கு எல்லாமே நான் வந்து போட்டு வச்சாச்சு சோ இது எல்லாத்துக்குமே வந்து விதை போட்ட உடனே நான் வந்து ரெகுலரா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து இந்த லிக்விட் பெர்டிலைசர் தான் வந்து செடிகளுக்கு வந்து நான் கொடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இருக்காது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் பாத்தீங்கன்னாக்க நிறைய வந்து மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ இதுல வந்து ஆரஞ்சு விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு வந்து ஏழு டைம் வந்து இதுல இருக்கு அதே போல் வந்து கேரட் விட்டமின் ஏ வந்து கேரட்ல நிறைய இருக்கு அதோட சக்தி பார்த்தீங்கன்னாக்கா நாலு மடங்கு வந்து இதுல இருக்கு அதே போல் மில்க்கு பனானா கேடு எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு பொருளை வந்து நமக்கு இருக்கு ஸோ இது வந்து தயாரிக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி மாடி தோட்டத்திலேயே எல்லார் வீட்டு மாடியிலையுமே வந்து இந்த செடி நமக்கு இருக்கும் அந்த இலைகள் தான் வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம வந்து கொடுக்க போறோம் இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து ஹார்மோன் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் ஹார்மோன் வந்து பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றது அதனால வந்து போட்ட விதைகள் எல்லாமே வந்து நமக்கு நல்லா வரணும் அப்படின்னாக்க இந்த ஒரு பொருள் வந்து ஒரு லிக்விடை வந்து ஃபெர்டிலைசராக நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்க நிறைய வளர்ச்சி வந்து செடிகள் மேல வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் சொரக்கா இருக்கு இது எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் ரெகுலராக கொடுத்துட்டு வரேன் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி விதைகள் போட்டு இந்த அளவுக்கு வளர்கிற வரைக்குமே வந்து நான் வந்து இந்த ஒரு பொருள் தான் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வரேன் அதுவும் இல்லாமல் வேறு நியூட்ரிஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு வந்தாலுமே இது வந்து நம்ம வேர் வந்து நல்லா வந்து செடி முளைத்து வரத்துக்கு இந்த வந்து ஒரு பொருள் வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அது என்ன பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது வேறு எதுவும் இல்லைங்க முருங்கைக்கீரை தான் இந்த முருங்கைக்கீரை கூட என்னோட மாடி தோட்டத்துலேருந்து தான் நான் பறித்தேன் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர்கானிக் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம வளர்க்குறோங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த முருங்கைக்கீரையில் வந்து அயன் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இது வந்து நம்ம பொரியலாக பண்ணி நம்ம வந்து டெய்லியே வந்து இன்டேக் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு வந்து சக்தி எனர்ஜி நமக்கு அது கொடுக்குதோ அதே போலேயே செடிகளுக்குமே இது வந்து அதே எனர்ஜி தான் செடிகளுக்கும் நம்ம கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம கன்சியூம் பண்றோமோ நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அதை அப்படியே நம்ம வந்து செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்றோம் தான் வந்து எல்லா விதமான காய்கறி தோல் அப்புறம் பழங்கள் தோல் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அரிசி ஆலம்பர தண்ணி அது எல்லாமே நம்ம வந்து செடிகளுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இப்போ அதே போல தான் இந்த முருங்கை இலையை நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிருங்க நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஃபார்ம்க்கு வந்து நல்லா அரைச்சு கொண்டு வந்த பிறகு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படின்னாக்கா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம பூவாளியில் வந்து செடிகள் விதைகள் வந்து இருக்கும்போது விதைகள் மேலே விடும்போது ஒன்று வந்து தண்ணி தெளித்து விடலாம் அப்படி இல்லாட்டினாக்கா பூவாளியில் விடலாம் ஸோ நம்ம பூவாலிலையோ இப்போ ஸ்ப்ரேயர்லேயே விடும்போது பார்த்தா இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது நிறைய திப்பிகள்லாம் இருக்கும் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அடைச்சிக்கும் அதனால எப்பொழுதுமே வந்து ஒரு ஸ்ப்ரேயாக நம்ம பண்ணும்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து ஃபில்டரில் வந்து ஒரு சக்கை இருக்கும் இல்லையா அதை நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணியில் கலந்து அதை வந்து செம்பருத்தியோ இல்லாட்டி மற்ற கருவேப்பில இருக்குது அப்படின்னா அந்த செடிகளுக்கு வந்து கொடுத்துலாம் இந்த லிக்விடை மட்டும் நம்ம வந்து ரீட்டைன் பண்ணிவிட்டு அதை வந்து செடிகளுக்கு வந்து உரமாக நம்ம வந்து கொடுக்கலாம் இது வந்து விதைகள் போட்டதுக்கு செடிக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறையா வளர்ந்துருக்கு செடி அப்படின்னாக்க அது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் பட் எஸ்பெஷலி விதைகள் வந்து போட்டு இருக்கிறது அப்படின்னாக்க அதுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து ஹார்மோன் வந்து ரீட்டைன் ஆகுறதுக்கும் ஹார்மோன் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த முருங்கைக்கரை அதனால வந்து விதைகள் எல்லாமே போட்ட விதைகள் எல்லாமே கண்டிப்பா வந்து இதை ரெகுலரா நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே டெஃபினட்டா உங்களுக்கு வந்து எல்லா விதைகளுமே உங்களுக்கு வந்து முழிச்சு வந்துடும் இதை வந்து எந்த விதத்துல வந்து செடிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் இதோட அளவு என்னன்னாக்கா அஞ்சு எம்எல் ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் அப்படிங்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது வந்து நான் அஞ்சு லிட்டர் வந்து தண்ணி நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் வந்து இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நான் விடுறேன் நானும் ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பூவாளியில் வந்து செடிகள் மேலே வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து தெளிச்சிட்டு வரலாம் இப்போ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விதைகள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ கீரை விதைகள்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா அது மேலே வந்து இந்த பூவாளி வச்சுக்கொண்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நமக்கு வந்து பெரிய விதைகள் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா தாராளமா கையாலே நம்ம வந்து தெளிச்சுக்கலாம் மெயினாக வந்து இந்த சின்ன சின்ன விதைகள் இப்போ வந்து கடுகு அது மாதிரி வெந்தயம் அதெல்லாம் வந்து கீரையாக நம்ம போடுறோம் இல்லையா இப்போ முளைக்கீரை அரைக்கீரை சிறு எல்லாம் கீரையா போடும்போது கையில் நம்ம தெளிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க சம்டைம்ஸ் என்னக்கும் ஃபோர்ஸா இருக்கும்போது அந்த விதைகள் எல்லாமே ஒரு பக்கமா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பூவாளி இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து பூவாளியில் வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாகவே தெளிச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டக்கு ஒரு பாட்டில் இருக்குனாக்க அந்த பாட்டில் கேப் மேலே வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் நம்ம போட்டுட்டு அதை கூட வந்து இந்த மாதிரி பூவாளி மாதிரி நம்ம செட் பண்ணி கூட நம்ம தெளிச்சுக்கலாம் இப்போ பூவாளி இருக்கு அதுல வந்து நான் வந்து இந்த ஃபெர்டிலைசரை போட்டு வந்து முருங்கை இலை ஃபெர்டிலைசரை வந்து விட்டு வந்து ஃபுல்லாகவே செடிகளுக்கு வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் மெயினாக மெயினா இதுல வந்து எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் இதுல வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால போட்டு விதைகள் அனைத்துமே கட்டாயம் இது வந்து முளைத்து வரும் அதில் வந்து டவுட்டே உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது ஏன்னா இது வந்து நான் ரொம்ப வருஷமா வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல வளர்ச்சி இருக்கு செடிகளில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கு நல்ல பசுமையும் இருக்கு உங்களுக்கு இப்போ இலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி நுனிலெல்லாம் காஞ்சி போயிருக்கு அப்படின்னாக்கா அது வந்து அயன் டிஃபிஷியன்சி நம்ம சொல்லுவோம் சோ அந்த டைம்ல வந்து இந்த முருங்கைக்கீரை இலைய வந்து அரைச்சு இது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக செடிகளுக்கு நம்ம குடுக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காஞ்சி இலைகள் எல்லாமே வந்து உதுந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து இலைகள் வந்து துளிர் விட்டு உங்களுக்கு வரத வந்து நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் ஸோ இது வந்து நல்லா வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா போட்ட விதைகளை அத்தனையுமே முளைச்சி வரணும் அப்படின்னா இந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி கட்டாயம் நம்ம வந்து செடிகளுக்கு வந்து ஒரு கேப் வந்து கொடுத்து கொடுத்து நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்க போட்ட விதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து முளைச்சி வரும் இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்மோன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஹார்மோன் வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அதனால வந்து இது வந்து போட்ட விதைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லையா ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வளர்ந்துருக்கு இல்லையா அதுக்குமே நான் வந்து இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் தான் வந்து ரெகுலராக நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து ரெகுலராக செடியோதான் வளர்ச்சியும் நல்லா இருக்கும் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறதும் இருக்காது மெயினா வந்து எறும்பு தொல்லை இருக்கு அப்படின்னாக்க இதை வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ஃபுல்லாகவே நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னாக்க எறும்பு தொல்லையும் உங்களுக்கு வந்து வராம இருக்கும் சோ இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு நம்ம வந்து தயாரிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களை வந்து ஒரு வேற வீடியோவில் மீட் பண்றேன் தேங்க்யூ